Hyderabadi chicken dum biryani, Hyderabadi mutton dum biryani. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டைம் வந்து இப்போ என்னன்னா கரெக்டா 9:30 PM. சோ 9:30 PM நம்ம வீடியோ எடுக்கிறது மிஸ்டர் சிஎம். நல்லா இருக்குல்ல? சூப்பருங்க, செமையா இருக்கா? சோ இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஆட்ஸ் பிரியாணி. ஓகே ப்ரோ, பிரியாணியை நிறைய போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் நிறைய பிரியாணி போடுறாங்க, அதனால நானும் நிறைய பிரியாணி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷாப் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா மேடவாக்கத்தில் இருக்குது. நான் அப்படியே ஆஃபீஸ் முடிச்சு கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தா ஆட்ஸ் பிரியாணி. அது ரெஸ்டாரண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு கியாஸ்க் மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து பிரியாணி செல் பண்ணுறாங்க, ரெண்டு அண்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப டெம்ட் ஆனதுனால அங்கே போய் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். என்ன தம்பி, பயங்கர பசி போல இருக்கு. ஆமாப்பா, பிரியாணி வேணும் சொல்லிட்டேன். ஏய், அங்க இருக்குடா ஆட்ஸ் பிரியாணி. எங்கப்பா? எங்கப்பா? ஓ, தெரியுதா தெரியுதா, சூப்பர்ல. என்னடா வேற கலர் சட்டை போட்டிருந்தேன், இப்போ வேற சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலாக நம்ம வீடியோ எடுத்தது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி, ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் நான் வந்து இங்கே சாப்பிட வந்திருக்கேன். ஏன்னா அன்னைக்கு வந்த டைம்ல பிரியாணி காலி. ஏன்னா நீ வரப்போலாம் பிரியாணி வச்சிருப்பாங்களா? ஸோ ஓகே, ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம் இங்கே, பிரியாணி காலியான காரணத்தினால ரெண்டு நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து இங்கே டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஹைதராபாடி பிரியாணி, ஹைதராபாடி பிரியாணி, அதுவும் இந்த செட்டப்பில் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்போ, விச் இஸ் ரியலி வெரி வெரி ஆசம். ஸோ ஹைதராபாடி பிரியாணி இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 பிரியாணி. ஸோ அதான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஹைதராபாட்லேயே போயிட்டு நம்ம வந்து ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். ஹைதராபாடி பிரியாணி மேக்கிங்லாம் வந்து பார்த்தோம். அது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லைனா இங்கே வந்து மிஸ்டர் சிஎம் வந்து ஒரு ஐ கார்டு போடுவார், அவர் போடலனாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த எனர்ஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நம்ம இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணி ஜாலியாக பண்ணுவோம். அது ஓவர் ஆக்டிங்னு யாருமே நினைக்க வேணாம், டேக் இட் அஸ் ஃபன். டான்ஜியார் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துச்சு அப்படின்னாலே தட்ஸ் ஐல் பி ரியலி வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ டேரெக்டாக போய் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிஎம் வந்து கிச்சனுக்குள்ளே போய் கொஞ்சம் மேஜிக் ஷாட்ஸ்லாம் எடுக்க போகிறாரு. மேஜிக் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கடையோட ஒரு ஃபுல் லுக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் தேட்டர் இருக்குது, குமரன் தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட். அண்ட் இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பிரியாணி வந்து நம்ம டேபிளுக்கு வந்துருச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாடி சிக்கன் தம் பிரியாணி அண்ட் ஹைதராபாடி மட்டன் தம் பிரியாணி நமக்கு இங்கே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சுட சுட ஹைதராபாடி சிக்கன் 65 பிரியாணி. ஆக்சுவலாக சிக்கன் 65 பிரியாணின்னு இல்லை, பட் இங்கே வந்து ஸ்பெஷலாக நிறைய பேர் வந்து சிக்கன் 65 அது வச்சு பிரியாணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறதுனால அவங்க இது ஸ்பெஷலாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரியாணி வந்து இப்போ முடிய போகிற டைம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண வேணாம், அவங்களே மிக்ஸ் பண்ணி ப்ரோ டபுள் பூஸ்ட் லெவலில் கிடைக்குமான்னு கேட்டால் அதான் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அந்த டபுள் பூஸ்ட் லெவலில் அந்த ஸ்டேஜில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைதராபாடி சிக்கன் தம் பிரியாணி.
ஓகே. ஸோ சிக்கன் பிரியாணி இங்கே இருக்குது. இப்போ மட்டன் பிரியாணியும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக சிக்கன் 65 வந்து நம்ம சிஎம்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஹைதராபாடி சிக்கன் 65 வந்து நான் சிஎம்க்கு வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஏய் இன்னும் உடனே வாங்கிட்டேன், என்ன ஒரு பேச்சுக்கு அண்ணா நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு கொடுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டியா? சரி ஓகே. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து சொல்லிடுறேன். சிக்கன் பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 110 ருபீஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த குவான்டிட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து நல்ல சஃபிஷியண்டான ஒரு குவான்டிட்டி தான். பீசஸ் வந்து நல்லா வச்சுருக்காங்க. ஓகே, நல்ல பெரிய பெரிய பீசஸ். அண்ட் மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 170 ருபீஸ். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே அதுக்கும் வந்து 4 பீசஸ் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரைஸ் அண்ட் இந்த எக் இந்த குவான்டிட்டிக்கு வந்து நல்லாவே ஒர்த்துன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் 65 ஹைதராபாடி பிரியாணி வந்து இஸ் 140 ருபீஸ். ஸோ பிரியாணி இருக்குது. பிரியாணி நான் சொல்கிற மாதிரி ஹைதராபாடி பிரியாணி எப்போவுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். இது நான் தான் சொல்லிட்டேன்ல, லேட்டாக வந்துடும், பட் ஸ்டில் மசாலா டபுள் பூஸ் சாப்பிட்றலாம். டேஸ்ட் பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டு ரைஸை மட்டும் டேஸ்ட் பண்ணுறேன். ஹைதராபாடி பிரியாணியில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், என்னென்னா அந்த ரைஸ் மேலே வந்து இந்த சாஃப்ரான் வாட்டர் போடுவாங்க. அது கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க மசாலா வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஆட் பண்ணுற ஸ்பைசஸாக இருக்கட்டும், புதினாவாக இருக்கட்டும், அவங்க தம் போடுற ஸ்டைல், அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூனிக். ஸோ சிக்கன் பீசஸு, ஸோ சிக்கன் பீஸ் நல்லாவே சாஃப்டாக தான் இருக்குது. இந்த ஸ்பைசஸ் அண்ட் இந்த மசாலா இதெல்லாமே வந்து இந்த சிக்கனுக்குள்ளே வந்து நல்லாவே இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஹைதராபாடி பிரியாணியில் இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஆட் பண்ணுற அந்த ஸ்பைசஸ் அண்ட் மசாலாவோட ஸ்பைசினஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு வாய் தான் சாப்பிட்ருக்கேன், அதனால் எனக்கு அந்தளவுக்கு காரம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதை முடிக்கும்போது வாய் 10 எரிஞ்சாலும் எரியும், பட் சில பேருக்கு வந்து அது ஒரு சேலஞ்சாகவே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து ரைத்தா இருக்குது. அண்ட் அது கூடயே வந்து நம்ம கத்திரிக்காய் கிரேவி வந்து சாப்பிடுவோம். பட் ஸோ ஹைதராபாடில் வந்து இதுதான் வந்து சைட் டிஷ். ஸோ அந்த சைட் டிஷ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, வேர்க்கடலை இருக்குல்ல பீனட்ஸ், அதையும் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி தான் வந்து அந்த கிரேவி பண்ணுறாங்க. ஸோ சைட் டிஷ்க்கு வந்து அது வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கத்திரிக்காய் பச்சடியோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பண்ணி வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, ஹைதராபாடில் மேக்ஸிமம் இதாக இருக்கும். ஸோ நம்ம சென்னையில் வந்து இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மேடவாக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட போகிறப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி பீசஸ் எல்லாமே வந்து இங்கே பாருங்க, உடைச்சாலே அவ்வளோ பசுமையாக இருக்குது உடைக்கிறதுக்கே. ஸோ இதையும் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஹைதராபாடி பிரியாணி, அதில் வந்து இந்த சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எப்படி குக் பண்ணாலுமே இந்த மசாலா எல்லாமே நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக சர்வ் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸ், அதில் கொஞ்சம் சாஃப்ரான் வாட்டர், அதுக்கப்புறம் தனியாக மசாலா அடியில் கொடுப்பாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் அது வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா பிளெண்ட் ஆகும். நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும், நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றது தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்ப்போம், இன்னொரு நாளைக்கு நான் சீக்கிரம் வர முடிஞ்சுச்சுன்னா சீக்கிரம் வந்து இதை நான் சொன்னேன்ல அந்த ப்ரொசீஜர் வைஸில் சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ டபுள் பூஸ்ட் இல்லை, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரிபிள் பூஸ்ட்டு. வாய் வந்து பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிஎம் நான் அப்படியே கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஏதோ வந்துடும், ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடுவா, ஃபோன் வந்துருக்கு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு நான் இப்போ கிளம்ப போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹெட்ஸ் அப் தான், ஹைதராபாடி பிரியாணி அதுவும் ஒரு சின்ன கியோஸ்க் மாதிரி இங்கே வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. So thank you so much dear brothers and sisters for watching the video. See you all in a new video. Bye 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 bye. So dear brothers and sisters, CM யாரும் திட்டக்கூடாது. இந்த வீடியோவில் நான் இதை என்ன சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து நேராக சட்டையை பிடிக்க வந்துட்டாரு, கடையில் உட்காந்து கரெக்டாக பஜ்ஜி எடுத்து வாயில் வைக்க வரதும் அவர் கையை கொண்டு வரதும் கரெக்டாக போச்சுங்க. நானும் பஜ்ஜியை தான் எடுக்க போகிறாருன்னு நினச்சி பயந்தம் பார்த்தா, என்ன சும்மா இப்போ பார்த்தாலும் சிஎம் திட்டிகிட்டே இருக்க நீ அப்படி இப்படின்னு. சிஎம்னா இவர் இந்த சிஎம் குட்டி சிஎம். உடனே இல்லைப்பா அவர் என் தம்பி அப்படின்னு சொன்னா, தம்பியா அப்படின்னா தூக்கி போட்டு நீங்கள் அடிக்கலாம்னு சொன்னார். அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ரொம்ப ஹாப்பி நிறைய பேர் என்னை மீட் பண்ணி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வெளியே என்னை பார்க்கும்போது. ஓ கடையே அலர்ட்டாக இருக்கா? அது கரண்ட் பின்னாடி பக்கத்தில் உட்கார. கரண்ட் பெட்டி எங்கடா? கரண்ட் பெட்டி இங்கே எங்கடா? கரண்ட் பெட்டி இருக்கு. இனி ஓரா பேசாமல் போய் பிரியாணி எடுத்துடா போடா, தண்ணி எடுத்து மூஞ்சி விட்டுறப்படா. சோ thank you so much dear brothers and sisters for watching the video. See you all in a new video. Bye 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 bye. கரெக்டா. Bye 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 bye. Okay.